வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடி டென்ட். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். முகமது அலி ஜனவரி 17, 1942 காசியஸ் மார்செல்லஸ் கிளே ஜூனியராக பிறந்தார். நேஷன் ஆப் இஸ்லாமில் இணைந்த பிறகு 1964 தனது பெயரை முகமது அலி என்று மாற்றினார். அவரது புனை பெயர்கள் தி கிரேட்டஸ்ட், தி சாம், தி லூயிஸ்வில்லி லீப் அல்லது அலி. முகமது அலி 4 முறை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 7 மகள்கள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். 1960ஆம் ஆண்டு ரோமில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக்கில் லைட் ஹெவிவெயிட் பிரிவில் முகமது அலி தங்கப் பதக்கம் வென்றார். ரோமில் அலி வெற்றி பெற்ற பிறகு கெண்டக்கியில் உள்ள அவரது சொந்த ஊரான லூயிஸ்வில்லில் மீண்டும் பரவசம் ஏற்பட்டது. அவரது தந்தை காசியஸ் மார்செல்லஸ் கிளே எசனா மற்றும் அவரது தாயார் ஒடசா கிரேடி ஆகியோர் தங்கள் சிறுவனை பற்றி பெருமிதம் கொண்டனர், ஏனெனில் அவர்களின் மகன் தனது குடும்பத்திற்கும் அவரது மக்களுக்கும் அவரது சொந்த ஊருக்கும் மற்றும் அவரது நாட்டிற்கும் மரியாதை கொடுத்தார். அவரது நினைவாக ஒரு சொந்த ஊர் அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது, ஆனால் இவை விரைவில் மறைக்கப்பட்டன. லூயிஸ்வில்லே நகரம் அதன் வேர்கள் பிரிவினை மற்றும் இனவெறியில் ஆழமாக இருந்தது. அந்த நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் அறிக்கை குத்துச்சண்டை வீரர் அவரது சொந்த ஊரில் ஒலிம்பிக் நிகர் என்று பகிரங்கமாக குறிப்பிடப்பட்டதாக கூறியது. ஒரு நாளலி உணவுக்காக லூயிஸ்வில்லில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றார், ஆனால் அந்த உணவகம் வெள்ளையர்களுக்கு சொந்தமானது என்பதால் அவரது நிறத்திற்காக சேவை செய்ய மறுக்கப்பட்டது. அந்த நாட்களில் தெற்கு அமெரிக்காவில் இன பிரிவினையை அமல்படுத்திய தி ஜிம் க்ரோ சட்டங்கள் முழுமையாக நடைமுறையில் இருந்தன. இது அலிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் ஓஹியோ ஆற்றின் 2வது தெரு பாலத்திற்கு ஓடி தனது ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை ஆற்றில் வீசினார். 1975ஆம் ஆண்டு தி கிரேட்டஸ்ட் என்ற தலைப்பில் அலி எழுதிய சுயசரிதையில், ஒலிம்பிக்களுக்கு பிறகு எனது பளபளப்பான தங்கப் பதக்கத்துடன் நான் லூயிஸ்வில்லுக்கு திரும்பினேன். கருப்பின மக்கள் சாப்பிட முடியாத மதிய உணவிற்கு சென்றேன். அவர்களை அந்த இடத்திலேயே வைக்கலாம் என்று நினைத்தேன். நான் உட்கார்ந்து உணவு கேட்டேன். ஒலிம்பிக் சாம்பியன் அணிந்திருந்தார். அவரது தங்கப் பதக்கம். அவர்கள், நாங்கள் இங்கு நிகர்களுக்கு சேவை செய்வதில்லை என்றார்கள். நான், அது சரி, நான் அவற்றை சாப்பிடுவதில்லை என்றேன். ஆனால் அவர்கள் என்னை தெருவில் போட்டார்கள். அதனால் நான் ஆற்றில் இறங்கினேன், ஓஹியோ நதி. அதில் எனது தங்கப் பதக்கத்தை வீசியதையும். இளம் சாம்பியனிடமிருந்து இது ஒரு பெரிய நகர்வாகும், ஏனெனில் பதக்கம் அவருக்கு முதல் அங்கீகாரம் மற்றும் அவரது இதயத்திற்கு மிகவும் பிடித்தது. சம்பவத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பு அலி அந்த பதக்கம் தனக்கு என்ன அர்த்தம் என்பதை வெளிப்படுத்தினார். நான் 48 மணி நேரம் அந்த பதக்கத்தை கழற்றவில்லை. நான் அதை படுக்கைக்கு கூட அணிந்தேன். பதக்கம் என்னை வெட்டக்கூடாது என்பதற்காக நான் என் முதுகில் தூங்க வேண்டியதால் நான் நன்றாக தூங்கவில்லை. ஆனால் நான் செய்யவில்லை. நான் ஒலிம்பிக் சாம்பியனாக இருந்தேன் என்று ரோமில் பதக்கம் வென்ற பிறகு அலி கூறினார். ஆனால் ஒரு சில வாரங்களுக்குள் அலி நாணயத்தின் 2 பக்கங்களையும் பார்த்தார். இது பின்னர் விளையாட்டு, அவரது சமூகம் மற்றும் அக்கால அமெரிக்க அரசியல் பற்றிய அவரது புரிதலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. லூயிஸ்வில்லியில் நடந்த அந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு 36 ஆண்டுகளுக்கு பிறகு முகமது அலிக்கு 1996ஆம் ஆண்டு அட்லாண்டா ஒலிம்பிக்கின் போது அலியின் ஒலிம்பிக் சுடர் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு பதிலாக தங்கப் பதக்கம் வழங்கப்பட்டது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் அப்போதைய தலைவரான ஜுவான் அண்டோனியோ சமரன்ஸ் அமெரிக்கா மற்றும் யூகோஸ்லாவியா கோடைப்பந்து விளையாட்டின் இடைவேளையின் போது ஓய்வு பெற்று பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அலிக்கு தங்கப் பதக்கத்தை வழங்கினார். 1999ஆம் ஆண்டில் ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் மூலம் அலி 100ஆண்டின் விளையாட்டு வீரர் மற்றும் பிபிசியால் 100ஆண்டின் விளையாட்டு ஆளுமை என முடிசூட்டப்பட்டார். இவரது மகள் லைலா அலியும் 1999இல் குத்துச்சண்டை வீராங்கனையானார். வில் ஸ்மித் 2001ஆம் ஆண்டு வெளியான அவரது வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான அலியில் குத்துச்சண்டை ஜாம்பவானாக நடித்தார். பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து காலத்திலும் சிறந்த விளையாட்டு வீரர் 2016 ரியோ ஒலிம்பிக்கிற்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஜூன் 3, 2016 அன்று 74 வயதில் காலமானார். இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.